இப்போது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் காட்சி ஸ்ரீ கரிய பெருமாள் அவருடைய திருநாமத்தை அந்த செய்யாறு ஆற்றங்கரை ஓரம் நெத்தில் திலகமிட அனைவரும் போய்கொண்டு இருக்கிறார்கள். அந்த ஆற்றங்கரை ஓரத்திலே கரிய பெருமாளை வேண்டி தன்னுடைய திருநாமத்தை நாங்கள் இட்டுகிறோம். கோவிந்தா, எங்களுடைய பக்தியை நாங்கள் எப்படி வெளிக்காட்டுவது என்று எங்களுக்கு தெரியவில்லை. அதனாலே நாங்கள் திருநாமத்தை நாங்கள் இட்டுகிறோம். எங்களை பக்தியோடு தாங்கள் அருள் புரிய வேண்டும். கோவிந்தா கோவிந்தா, கரிய பெருமாளே கோவிந்தா என்று அவருடைய உபகரண பொருள்கள் எல்லாம் திருநாமத்தை போடுகிறார்கள். கத்தி, சங்கு, சேமகாலம், மணி என்று அனைத்து பொருள்களுக்கும் தன்னுடைய திருநாமத்தை வைத்து மக்களும் தன் நெத்தியில் திலகம் திருநாமத்தை போட்டுக்கொண்டு இருக்கிறார்கள். அந்த செய்யாறு ஆற்றங்கரை ஓரத்தில் அந்த அழகு கண் காட்சியை நம் அனைவரும் பார்த்து கொண்டிருக்கிறோம். இயற்கையோடு சார்ந்து தன்னுடைய கோவிலில் திருநாமத்தை போட்டுக்கொண்டு அனைத்து பக்தர்களும் வந்து கொண்டு இருக்கிறார்கள். கோவிந்தா கோவிந்தா என்று சொல்லி கொண்டு வருகிறார்கள். இதோ பாருங்கள், அந்த செய்யாறு ஆற்றங்கரை ஓரத்திலே அமர்ந்திருக்கும் ஸ்ரீ கரிய வரவராஜனை நம் இப்போது காண கொண்டு இருக்கிறோம். கோணங்கி என்று சொல்வார்கள் எங்களுடைய மலை பிரதேசத்திலே. எந்த ஒரு விசேஷமானாலும் அந்த கோணங்கி தன்னுடைய முகத்தில் வண்ணங்களை பூசிக்கொண்டு மேலே தொப்பி மாறி மாட்டிக்கொண்டு கோணங்கி வந்து கொண்டு இருக்கிறார். அந்த கோணங்கியும் தெய்வ சாட்சியாக அவரும் வந்து கொண்டு இருக்கிறார். இதோ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் காட்சி எங்கள் மலைகளில் வந்து மாடுகளுக்கு இந்த பெருமாள் கோவில்களுக்கு காளைகள் பொறித்து விடுவார்கள். அந்த காளைகள் பொறித்து விட்டால் பசுக்களுடன் கொள்ளும் அங்கங்கே பிடித்து கொண்டு போக தேவையில்லை. அந்த காளைகளை அப்படியே பொறித்து விட்ட பிறகு கோவிலுக்கு நேர்ந்து விடுவார்கள். அந்த காளைகள் எங்கு வேணாலும் போகலாம். யார் நிலத்தில் வேணாலும் அதற்கு தேவையான உணவை எடுத்துக்கொள்ளும். அதை யாரும் அடிக்க மாட்டார்கள், துன்புறுத்த மாட்டார்கள். அதன் எதிரே போய் கோவிந்தா கோவிந்தா, ஏன்பா இப்படி பண்ற கோவிந்தா அப்படின்னு சொன்னமனா தன்னை போல நம்மளுடைய வார்த்தைக்கு மதிப்பு இட்டு அது பக்கமாக போய் சென்றுவிடும். அந்த காளைகளை இறந்துவிட்டால் இந்த இடத்திலேயே அடக்கம் செய்வார்கள். மறுபடியும் அந்த காளைகள் பொறிக்க வேண்டும் என்றால் இந்த இடத்தில் அதை பொறிப்பார்கள். சங்கு சக்கரம் சேமகாலம் நாமங்களோட அந்த எருதல் தொடைகளில் பொறித்து விடுவார்கள், கோயிலுக்கு நேர்ந்து விடுவார்கள். அதையே நாம் இப்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த இடத்தில் படைகளுக்கு பூஜை செய்து அந்த காளையானதை மனிதர்கள் மீது தெய்வமாக வரவழைப்பார்கள். இதோ அந்த பூஜையை தான் நாம் இப்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். மணி ஓசையுடன் ஆதாரங்களுடன் இதோ கற்பூர தீபங்களுடன் அவரை வணங்குகிறார்கள். அனைத்து மக்களும் தீர்த்தம் என்று சொல்லக்கூடிய மஞ்சளால் கரைத்து வைத்த அந்த தண்ணீரில் சொத்து மண்ணுக்கு போட்டு அந்த தெய்வத்தை இந்த நீரில் வரவழைத்து இதை மக்கள் மீது தெளிப்பார்கள். அது தெளிக்கும் போது தெய்வமாக ஸ்ரீ கரிய பெருமாள் வருவார். இந்த எருதுமேல் நின்று அந்த எருதாக மக்கள் மீது சாமியை வரவழைத்து அருள் பாலிப்பார். இங்கே இருந்து சாமி இப்போது
அனைத்து மக்களும் கோவிந்தா கோவிந்தா என்று ஆரங்களுடன் மக்கள் கூப்பிடுகிறார்கள். கோவிந்தா கோவிந்தா என்று. இதை பாருங்கள், அந்த தெய்வத்தை. இதை போன்றுதான் எங்கள் மலை மீது தெய்வங்களை வரவழைப்பார்கள். சாட்சியாக அந்த கத்தி, அந்த கத்தியை எடுத்து தன்னுடைய மார்பு மீது வெட்டி கொள்வார்கள். இதை நாங்கள் தெய்வம், எங்களுடைய தெய்வம் வந்துவிட்டது என்று கோவிந்தா கோவிந்தா என்று ஆராதனைகளுடன் கூப்பிடுவோம். வந்ததற்கு சாட்சியாக இதை பாருங்கள், தன்னுடைய மார்பு மீது வெட்டி கொள்வார்கள் அந்த கத்தியின் கொண்டு. இதை பாருங்கள், அந்த காட்சியை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். ஒருவர் மீது ஒருவராக அந்த தெய்வம் வந்து கொண்டிருக்கிறது. இதை பாருங்கள், கத்தி வெட்டுதல், இதனுடைய பெயர் கத்தி வெட்டுதல் என்று எங்கள் மலையின் மீது கூறுவார்கள். அந்த காட்சியை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். குலவை போடுவார்கள், அந்த குலவையும் கோவிந்தா கோவிந்தா என்று சொல்லும் பொழுது மனிதர்கள் மீது அந்த தெய்வம் வந்து இறங்கிக் கொண்டே இருக்கும். ஒருவர் பின்னாக ஒருவர் வந்து இதை வெட்டி கொண்டே இருக்கிறார்கள். தன்னுடைய மார்பின் மீது அந்த தெய்வம் வந்துவிட்டது. தன் வழியையும் தாங்கியவாறு என்று நினைக்கிறவர்கள் இதுவே எங்கள் சமூகத்தில் தெய்வம் வந்ததற்கான சாட்சி. கோவிந்தா கோவிந்தா என்று அந்த முழக்கங்களை கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். அந்த படையில் வைத்திருந்த அந்த சாதத்தையும் இதோ நின்று கொண்டிருக்கும் இவர்களையும் அந்த தெய்வத்தையும் தன்னுடைய சந்நிதிக்கு இதை நாங்கள்